வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண சிறுமி உட்பட 10 பேர் 2 நாட்களில் மாயம், தீவிர தேடுதலில் காவல்துறை. வளமைக்கு மாறாக தெரிவு செய்யப்பட உள்ள இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் சுமந்திரன் வெளியிட்டுள்ள தகவல். பிரித்தானிய இளவரசியின் யாழ் விஜயம், ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. சபரிமலைக்கு சென்ற யாழ் பக்தர் நடுவானில் நடந்த துயரம். கொட்டி தீர்த்த கனமழை, நீரில் மூழ்கும் வீதிகள், கடும் அவதியில் மக்கள். அம்பாறை மட்டக்களப்பில் தொடரும் கனமழை, நீர்நிலைகளிலிருந்து வெளியேறும் முதலைகள். திருகோணமலையில் போலீஸ் உத்தியோகத்தர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கோண்டாவிலைச் சேர்ந்த 14 வயது சிறுமி உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாட்களாக 10 பேர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு காணாமல் போனவர்களில் வெளிப்பண்ணு பத்னியாகுட பகுதியைச் சேர்ந்த 2 வயது சிறுமியும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வரக்காப்பலையைச் சேர்ந்த 26 வயதான நபரும், மொரட்டுவையைச் சேர்ந்த 57 வயதான பெண்ணும், முல்லேரியாவைச் சேர்ந்த 67 வயதுடைய நபரும், தம்பகல்லையைச் சேர்ந்த ஒருவரும், காரைதீவைச் சேர்ந்த 53 வயதான நபரும், பவுனதீவைச் சேர்ந்த 42 வயதான நபரும், மெதகமவையைச் சேர்ந்த 40 வயதான நபரும் இவ்வாறு காணாமற் போயுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த நபர்களை தேடும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தலைமையகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவை இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அதிபர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனவரி 21 தேதி திருகோணமலையில் இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் அக்கட்சியின் சிரேஷ்ட தலைவரான ரா சம்பந்தன் இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது தலைவர் தெரிவை பொது இணக்கப்பாட்டுடன் மேற்கொள்வதா அல்லது வாக்கெடுப்பிற்கு செல்வதா என்பது தொடர்பில் நேற்று கலந்துரையாடி தீர்மானிக்குமாறு தலைவர் தெரிவிற்கு முன்னிற்கு மூவருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் ஆகியோருடன் கலந்துரையாடப்பட்ட போதிலும் இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இரகசிய வாக்கெடுப்பிற்கு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டு வருகை தந்திருக்கும் பிரித்தானிய இளவரசி ஆன் மற்றும் அவரது கணவர் வைஸ் அட்மிரல் சேர் திமோதி லோரன்ஸ் ஆகியோர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இளவரசி விஜயம் செய்யும் இடங்களில் பிரதான ஊடகங்களின் ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பதுடன் வலையொலி அலைவரிசை, அதாவது யூடியூப் சேனல் உள்ளிட்ட 4 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கு இளவரசி வருகை தந்திருந்த நிலையில் செய்தி சேகரிக்கச் சென்ற பிரதான ஊடகங்களின் ஊடகவியலாளர்கள் அனுமதி மறுக்கப்பட்டமை ஊடகவியலாளர்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் பிரபல ஊடகங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய தூதரகத்தை ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது யாழ்ப்பாணத்தில் இயங்கும் அறக்கொடை நிலையம் ஒன்றின் ஊடக பொறுப்பாளரே 4 பேரை சிபாரிசு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 நாள் விஜயம் மேற்கொண்டு வருகை தந்திருக்கும் பிரித்தானிய ஆன் இளவரசி வடமாகாணத்துக்கான முதல் அரச பயணமாக இந்த பயணம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட பிரித்தானிய இளவரசி கிளிநொச்சி முகமாலை பகுதியிலுள்ள மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். அத்தோடு கண்ணிவடி அகற்றும் இடங்களையும், அதேபோல கண்ணிவடி அகற்றப்பட்டு மக்கள் மீள் குடியேறிய இந்திராபுரம் பகுதிக்கு சென்றும் பார்வையிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்ற விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது ஐயப்ப பக்த நண்பர்களுடன் சபரிமலைக்கு செல்ல கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்ற போதே இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையைச் சேர்ந்த ஐயப்ப பக்தரான மோகனதாஸ் வயது 49 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்
விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது குறித்த நபருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் விமானத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் அவரது உடல்நிலை மோசமானதால் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு அவசர கால மருத்துவ உதவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விமானம் சென்னையில் தரையிறங்கியதும் தயாராக இருந்து மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த விமான நிலைய காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். நண்பர்களுடன் இருமுடிகட்டி சபரிமலைக்கு செல்ல வந்த மோகன்தாஸ் இறந்ததால் அவரது உடலை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு செல்ல இலங்கை தூதரக அதிகாரிகள் மூலம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதன்படி மட்டக்களப்பு நகரின் பிரதான பேருந்து தரிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் குறித்த பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலையில் போக்குவரத்து உள்ளிட்ட பொதுமக்களின் அன்றாட நிலைமைகள் அனைத்தும் பாதிப்படைந்துள்ளது. மேலும் மட்டக்களப்பு மார்க்கத்தினூடாக தொடர்ந்து போக்குவரத்து புலனர்வை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக மழையுடனான வானிலையால் தொடருந்து மார்க்கம் நீரில் மூழ்கியுள்ள காரணத்தினால் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 6:05 கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரை பயணிக்கவிருந்து உதயதேவி தொடருந்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் இதிபொலகே தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்லோயா குடியேற்ற கிராமங்களையும் கல்முனை நகரையும் இணைக்கும் கிட்டங்கி வீதியின் மேலாக வெள்ள நீர் பரவ ஆரம்பித்துள்ளது. இதனால் வீதியூடான போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட பயணங்களை மேற்கொண்டு வருவதால் வீதிக்கான நிரந்தர பாலம் அமைக்குமாறு நீண்ட காலமாக பிரதேச மக்களினால் விடுவிக்கப்படும் கோரிக்கையை இதுவரைக்கும் எந்த அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நற்பட்டி முனை ஆலையடி வேம்பு அட்டாளைச்சேனை நிந்தவூர் காரைதீவு பண்டிருப்பு மருதமுனை பெரிய நீலாவணை துறைவந்தியமேடு போன்ற தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் பெருக ஆரம்பித்துள்ளன. இதனால் குறித்த பகுதிகளில் முதலைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மக்களை அவதானமாக செயற்படுமாறு வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் குளங்கள் பாவிகள் ஆறுகளிலிருந்து நீர் நிரம்பி காணப்படும் நிலையிலேயே அங்கிருந்து முதலைகள் வெளியேறி மக்களது குடியிருப்பு பகுதிக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப்பொருளை கைமாற்ற முயன்ற ஜாழ்கோப்பாய் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் அவரிடமிருந்து 50 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் விடுமுறைக்காக வீட்டிற்கு சென்றிருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போதே அவர் திருகோணமலை பகுதிக்கு சென்று போதைப்பொருளினை கைமாற்ற முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காசிரி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.